அனைவருக்கும் அழகிய சாமியின் அன்பு வணக்கங்கள். தமிழ் தடம், இது தமிழரின் தடம். இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது பெற்ற மாவி முத்து அவர்களை சந்தித்து உரையாடல் இருக்கின்றோம். நாடக உலகில் தனக்கென தனி இடத்தை பிடித்து ஒப்பற்ற சாதனைகளை புரிந்து தனது தடத்தினை நாடகத்துறையில் பதித்திருக்கின்ற நாடகவேள் மாவி முத்து அவர்களுக்கு தமிழக அரசினுடைய கலை மாமணி விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர்களை சந்தித்து உரையாட இருக்கின்றோம். வாங்க வீடியோவை காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் தடம் காணொலி காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலிக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் கலை மாமணி விருது, இந்த தமிழக அரசின் விருதாகிய கலைமாமணி விருதினை சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைமாமணி விருது பெற்ற அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து விருதை பெற்ற நமது நாடகவேள் மாவி முத்து அவர்களை இப்போது சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உலகின் முதல் கலை நாடகக்கலையே, இனிய வணக்கம். வணக்கம். தமிழக அரசினுடைய விருதாகிய கலைத்துறையில் சாதனை புரிந்தவர்களுக்காக வழங்கக்கூடிய இந்த கலை மாமணி விருது பெற்ற உங்களை நான் பாராட்டுகின்றோம். தமிழ் தடத்தின் சார்பில் உங்களுக்கு பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதே மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றிங்கய்யா, நன்றி. இந்த கலை மாமணி விருது உரியவருக்கு, தகுதியான நபருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருது வழங்கப்பட்டதை பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 53 ஆண்டுகள் தொடர்ந்து நாடகத்துறையில் பல்வேறு துறைகளில் நடிப்பு, படைப்பு, இயக்கம், பாடலாசிரியர், பாடகர், ஒப்பனையாளர் இவை அனைத்துக்கும் மேலாக ஒரு நாடகமன்ற நிர்வாகியாக இருந்து ஒரு கலைமன்றத்தை நடத்தக்கூடிய நிர்வாகியாக 53 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த 53 ஆண்டுகளிலே நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைமாமணி விருது பெறுவதற்காக விண்ணப்பித்தேன். ஆனால் அப்போதெல்லாம் எனக்கு அந்த விருது கிடைக்கவில்லை. பல்வேறு விருதுகளை நான் பெற்றிருக்கிறேன். நடிகர் சங்க, தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே கலைச்செல்வம் விருது வழங்கியிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் பல விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கலைமாமணி விருது பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். நான் 2 முறைதான் விண்ணப்பித்தேன். அதன் பிறகு சும்மா எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிருக்கிறது தப்பு, நம்மளை பற்றி தெரியாதா என்ன? இந்தியாவில் தொடர்ந்து 53 நாடக விழாவை நடத்தியது ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ வேறு மாநிலங்களில் உள்ள எந்த கலை நிறுவனமும் 53 நாடக விழாவை நடத்தியதே இல்லை. நாடக விழா என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அதை 53 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறேன் என்றால் தமிழகத்தில் நான் மட்டும்தான் என்று எனக்கு ஒரு நினப்பு. ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்னை வந்து பேட்டி காணும் பொழுது, தமிழ்நாட்டில் 53 ஆண்டுகளாக நான் செய்கிறேன், வேறு யாரும் இல்லை அப்படின்னு. அவங்க டெல்லிக்கு தொடர்பு உண்டு, அங்கே உள்ள கலை பண்பாட்டுத்துறையை அணுகி அவங்க கேட்டு என்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்தில் மட்டுமில்ல இந்தியாவிலேயே 53 ஆண்டுகள் வேறு யாருமே செய்யலை, நீங்கள் ஒருத்தர் தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம இந்தியாவிலேயே நம்ம முதலிடத்தை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அதற்கான விருதுகள் தொடர்ந்து இது போன்ற சாதனைகளை செய்த கலைமன்றத்திற்கு 2003 ஆண்டு தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழகத்தின் சிறந்த நாடகம் மன்றம் என்பதற்கான விருதினை 2003 ஆண்டே வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கலைமாமணி விருது மட்டும் நான் 2 முறை விண்ணப்பித்தும் எனக்கு உரிய காலத்தில் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சக கலைஞர்கள், நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் விண்ணப்பிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் விண்ணப்பிக்கிறதில்லை. அது கிடைக்காமையே போனால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும், ஒவ்வொரு விழா மேடைகளிலும் வருகின்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கலைஞர்கள், என்னை மிகவும் நன்றாக தெரிந்த என்னுடைய ரசிகர் மக்கள் எல்லோரும் மேடையில் முழங்கக்கூடிய முழக்கம் என்னவென்றால், இவருக்கு இன்னுமா கலைமாமணி கொடுக்கவில்லை என்று ஒவ்வொரு தடவையும் பேசுவார்கள்.
அதுதான் கிடைத்த மிக பெரும் பரிசாக நான் கருதினேன். நான் கூட சொல்லுவேன், எனக்கு கிடைக்காம இருக்கு ரொம்ப பெருமை எனக்கு. ஏன்னா வரும்போதெல்லாம் அவருக்கு கொடுக்கலையா கொடுக்கலையான்னு சொல்லும்போது தான் எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு மிகப்பெரிய பெருமை. ஆனால் இந்த ஆண்டு நான் விண்ணப்பிக்காமலேயே இந்த கலைமாமணி விருது எனக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு கலைமாமணி விருது கிடைத்ததில் எனக்கு நான் பட்ட உழைப்புக்கு என் திறமைக்கு சரியாகத்தான் தந்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி இருந்தாலும் கூட ஒரு உரம் எனக்கு வருத்தமும் உண்டு. காலதாமாக தந்தார்களே என்ற வருத்தம். இரண்டாவது, என்னை விட மிகச்சிறந்த கலைஞர்கள்லாம் ஒரு 8 ஆண்டுகளாக தமிழக அரசு கலைமாமணி விருது தராமலேயே நிறுத்திவிட்டார்கள். இந்த 8 ஆண்டுகளில் எத்தனை கலைஞர்கள் மரணித்து போயிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த விருது வாங்கும் பொழுது எண்ணி பார்க்கிறேன். அது ஒரு வருத்தம். மகிழ்ச்சியோடு நான் இந்த விருதினை பெற்றாலும் இந்த விருதினை பெற வேண்டிய கலைஞர்கள் 8 ஆண்டுகளாக எத்தனையோ நல்ல கலைஞர்கள் விருது பெறாமலேயே மரணித்து போனார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் பெற்ற இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதை நினைச்சு பார்க்குறேன். அதே நேரத்தில் நான் இந்த விருதினை பெற்றது எனக்கு மட்டும் இல்லை, தஞ்சை மாவட்டத்துக்கே இது கிடைத்த விருதான்னு நினைக்கிறேன். இந்த 53 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் இந்த துறையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னை வளர்த்து உருவாக்கிய ரசிகர்கள் தான். அதுவும் என் நாடகத்தை பார்க்குறாங்க, என் நாடகத்தை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வியப்புக்குரிய ஒன்று. ஏன்னா என்னுடைய நாடகத்தில் மூட நம்பிக்கைகளே இருப்பதில்லை, அறியாமையை ஒழிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். தந்தை பெரியாருக்கு நன்றிக்கடனாகவே எமது கலைமன்றம் செயல்படுகிறது. நான் எழுதிய அத்தனை நாடகங்களும் 100 கணக்கான நாடகங்கள் அனைத்தும் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்க கருத்துக்கள் நிறைந்த கருத்துக்கள் இல்லாத நாடகமே இல்லை. எங்கு சென்றாலும் அதனால் பல இழப்புகளை கூட நாங்கள் சந்தித்திருக்கலாம். ஒரு வெற்றியை அடைய வேண்டுமென்றால் சில காயங்களை தாங்கித்தான் ஆக வேண்டும். இப்படி சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை எமது நாடகமன்றம் படைப்புகளாக படைத்ததன் காரணத்தினால்தான் திரைப்படம், சின்னத்திரை, கைபேசியில் படம் பார்க்கும் வசதிகள், இத்தனை வசதிகள் வந்தாலும் என்னுடைய நாடகத்திற்கு அரங்கம் நிரம்பிய கூட்டம், மாவி நாடகமா, அத்தனை ரசிகர்களும் அரங்கம் நிரம்ப சென்ற ஆண்டு விழாவிலே கூட எல்லோரும் சொன்னார்கள், 4 திரையரங்குகளிலே இருக்கும் அந்த கூட்டம் இந்த நாடகரங்கத்தில் இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட நல்ல படைப்புகளை வழங்கி நான் பெற்ற இந்த விருதுகளை விட நான் பெற்ற படைப்புகள் ரசிகர்களிடத்தில் சென்றடைந்து அதனால் பயன்பெறுகிறார்கள் என்கின்ற போது அதுதான் எனக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த விருதினை பெறுவதற்கு நான் மட்டும் காரணம் அல்ல. ஒரு நடிகனும் ஒரு கலைமன்றமும் சிறப்பு பெறுகிறது என்றால் நாடகம் என்பது கூட்டு முயற்சி. ஒரு நாடகத்தில் 15 பேர் நடிக்கிறார்கள் என்றால் அந்த 15 பேரும் ஒழுங்காக செயலாற்ற வேண்டும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஒருத்தர் மட்டும் நான் மட்டும் நடித்தா போகிறோமா? அப்படி திறமையான ரசிகர்களை, திறமையான கலைஞர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். பல கிராமங்களில் உள்ள இடங்கள்லாம் ஒவ்வொரு கலைமன்றத்தை உருவாக்கி கிராமங்களில் உள்ளவங்களுக்கு விவசாய கூலிதான்லாம் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நாடகங்கள் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு 10 கலைஞர் 15 கலைஞர் என்று மிகப்பெரிய கலைஞர்களை உருவாக்கி நாடக கலைக்காக சேவை செய்கிறோம். அந்த சேவைக்கு கிடைத்த பரிசாக, அந்த சேவைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இன்றைய தினம் தமிழக அரசால், தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களால் கலைமாமணி விருது பெற்றதனை நான் பெருமையாக கருதுகிறேன். என் உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். இப்போ இந்த விருது, கலைமாமணி விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த விருது பெற்ற உடனே உங்கள் யார் யாருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு? யாரை நினைவு கூற விரும்புகிறீர்கள் இந்த சமயத்தில்? உங்களுக்கு யார் யாரெல்லாம் நினைவு வர்றாங்க? பள்ளி பருவத்திலேயே எனக்கு நாடக பயிற்சி அளித்த என்னுடைய முதல் ஆசான் தஞ்சை பாலசாஸ்திரி ஐயா அவர்கள், அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். இரண்டாவது ஆசானாக தலையாமங்கலம் புளித்தேவன் தர்மராஜ், அவருக்கு இணையாக பலர் எனக்கு பல விதத்திலே பல உதவிகளை செய்து பல பாடங்களை எனக்கு புகட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் திருச்சி கிட்டார் மேதை கிட்டையா அவர்கள், நீதிதயாளன், பறக்குளக்கோட்டை போகாஸ், இது போன்றவர்கள் எல்லாம்
எனக்கு பல பாடங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு நாடக கலைஞன் தொடர்ந்து நாடக கலையிலே நீடித்து இருக்க முடியுமா என்றால் பெரும்பாலும் இறுதி வரைக்கும் நாடக கலையிலே இருப்பது என்பது மிகவும் சொற்பமானவர்களே. நீடித்து இருக்க வேண்டுமென்றால் ஒன்று கல்யாணமாகாமல் இருக்கணும், கல்யாணமாகாமல் இருந்தால் நீடித்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா திருமணமாகியவர்கள் தன்னுடைய மனைவி இந்த கலையில் ஈடுபடுவதற்கு கடைசி வரைக்கும் இதில் நீடித்து நிற்பதற்கு பெரும் உதவியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதில் நீடித்து நிலைத்து இருக்க முடியும். நான் அனைத்து துறையிலையும் நாடகத்துறையில் சிறந்து விளங்குகிறேன் என்றால் அதுக்கு காரணம் என்னுடைய துணைவியார் தமிழ்ச்செல்வி. நான் வீட்டில் எனக்கு எந்த வேலையுமே தெரியாது, நாடகம்தான், எப்பயும் நாடகம்தான். ஓ கதை எழுத ஆரம்பிச்சோன்னா வீட்டில் யாரும் பேசவும் கூடாது, டிவி ஓடக்கூடாது, பிள்ளைங்கள்லாம் கூட இங்கே சத்தமாக கூடாது. அப்படி ஆனால் ஒரே நாள் ஒரு இரவுலையே மூணு நாலு நாடகங்கள் எழுதியிருக்கேன். அப்படின்னா எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் இருக்கணும், அவர் கலைத்துறையில் இழித்து இருக்கணும், அவருக்கு இதுதான் உயிர் மூச்சு, அதனால் இதுக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய துணைவியார் செய்த பெரும் உதவி. அதே மாதிரி என்னுடைய மகன்கள் தமிழமுதன், தமிழ் வீர பாரி, அந்த ரெண்டு பையன்களும் கலை உணர்வு உள்ளவங்க தான். என்னுடைய கலை பயணத்துக்கு ஒரு சிறிதளவு கூட அவங்களாம் தடையாக இருந்ததே இல்லை. அதனால் என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நான் இதில் ஈடுபடுறதுக்கு தடையாக இல்லாமல் இருந்தாங்கள்ல, அதுக்காக நான் பெரிய நன்றி சொல்லணும். அதுதான் முதற் காரணம். அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய படைப்புகள், நாடகங்கள், இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு ரசிகர் வேணும். ரசிகர்கள் இருந்தால் தான் கலை வாழும். நான் ஒரு நாடகத்தில் ஒரு ரசிகருக்கும் ஒரு கலைஞருக்கும் ஒரு போட்டி, அப்போ உங்களுடைய இசையை கேட்காத நாட்களே இருக்கக்கூடாது, அதனால் உங்களுக்கு முன்னால் நான் சாகணும் அப்படின்னு அந்த ரசிகர் அந்த கலைஞர் சொல்லுவான், நீ ரசிக்கிறது ஒரு கோடி ரசிகர்களுக்கு சமமான ஆள், அப்படிப்பட்ட ரசனை உள்ள நீ, நீ ரசிக்காத நாட்களே இருக்கக்கூடாது, ஆக உனக்கு முன்னால் ஒரு நாளுக்கு முன்னாடி செத்து போயிடும்னு அந்த கலைஞன் சொல்லுவான். ஆக அந்த கதையை நிறைவு செய்யும் பொழுது அந்த கலைஞன்தான் முத முதல்ல செத்து போகிற மாதிரி நான் கதை எழுதியிருப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா ரசிகர்கள் இருந்தால் தான் கலை வாழும். அதனால் இத்தனைக்கும் காரணமாக இருக்கிற இந்த ரசிகர்களுக்கு தான் பெரிய நன்றி. நான் எனக்கு மட்டும் இல்லை, இந்த தஞ்சை மாவட்டத்துக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த கலைமாமணி விருது மட்டும் இல்லை, தஞ்சாவூர்லேருந்து எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் நாடக போட்டி நடக்கிறதோ அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு முதல் பரிசு பெற்ற நாடகமன்றம் என்னால் உருவாக்கப்பட்ட தஞ்சாவூர் காவேரி அன்னை கலைமன்றம் தான். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் 10 ஆண்டுகள் கலந்து கொண்டு 10 ஆண்டுகளும் பல்வேறு முதல் பரிசுகளை பெற்று திரைப்பட இயக்குநர்கள் அத்துணை பேரும் என்னை பாராட்டு, வீரமுத்துனா யார், மாவி முத்துனா யாருன்னு எல்லா இயக்குநருக்குமே தெரியும். காரணம் என்ன, நடிகர் சங்கத்தில் நான் நடத்திய நாடகங்களை பார்த்து அதற்கு தலைமை தாங்க வந்து அந்த நாடகங்களை கண்டு ரசித்தவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பாராட்டுக்களை தெரிவித்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் ரசிகர்கள். சென்னையில் போனால் நாடகமாக போகும்போது நாடக போட்டி நடக்கும், என்னுடைய நாடகத்துக்கு அரங்கம் முழுக்க நிரம்பியிருக்கும். அதுபோல் எனக்கு பல இடங்களிலே நாடகங்களை தந்து நான் நிலைத்திருப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் பலர், குறிப்பாக நம்முடைய திராவிடக் கழக தலைவர் தமிழர் ஐயா அவர்கள் நான் எழுதிய விடுதலை என்ற நாடகம் மிகவும் சிறப்பு பெற்ற நாடகம், 100 முறைக்கு மேல் நடிக்கப்பட்ட நாடகம், எவராலும் செய்ய முடியாத நாடகம், அதை நான் துணிச்சலாக சொல்லுவேன், என்னால் மட்டும்தான் அந்த நாடகத்தை செய்ய முடியும், நான் மட்டும்தான் அதுபோல் செய்திருக்கிறேன். வெறும் கோமணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு 2.5 மணி நேரம் நாடகம் இடையில் 35 பாத்திரப்படைப்புகள். அந்த நாடகத்தை கண்டு ரசித்த நம்முடைய தமிழதிரைவள் ஐயா, மாணவி வீரமணி ஐயா அவர்கள் பல இடங்களில் அந்த நாடகத்தை திராவிடக் கழகத்தின் சார்பாக அந்த நாடகத்தை அவருடைய கழக செலவுலேயே நடத்த சொல்லி பல முறை நடத்தியதற்கு பின்னால் சென்னையிலே முதல் முறை நாடகத்தை பார்த்த பொழுது சொன்னால்,
பல மாவட்டங்களில் எங்கள் சார்பாக இந்த நாடகத்தை நடத்துகிறோம். நிறைவாக சென்னையில் பிரம்மாண்டமாக இந்த நாடகத்தை நடித்து திரைப்பட இயக்குநர்கள் எல்லாம் அழைத்து இந்த நாடகத்தை பார்க்க வைத்து அதன் பிறகு அவருக்கு தந்தை பெரியார் எப்படி நடிகவேல் என்ற பட்டத்தை ராதாவுக்கு தந்தார்களோ அதேபோல் நாடகவேல் என்ற பட்டத்தை தருவேன் என்று அந்த முதல் நாடகத்தை பார்க்கும் பொழுதே வாக்களித்த தமிழிசை ஐயா அவர்கள் சொன்னபடியே பல இடங்களில் அந்த நாடகத்தை நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்து அந்த நாடகம் ரொம்ப செலவாகும். நான் போட்டால் ஒரு நாலஞ்சு இடத்துல தான் போட்டிருப்பேன். ஆனால் அவங்க சொல்ல போட்டதுனால தமிழகம் முழுக்க இப்படி ஒரு நாடகம் அப்படின்னு பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை தந்தார். அந்த நாடகத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நாடகங்கிற பட்டமும் தந்தார். என்னை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தியவர் தமிழ் தலைவர் ஐயா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நன்றியோடு கூறிக்கொள்கிறேன். இந்த கலைமாமணி விருது பெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களை வந்து சந்தித்து இந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டதற்கு மிக்க நன்றி. தமிழ் தடம் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறது. தமிழ் தடத்துக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் மண்ணோடு மடியும் வரை என்னோடு வாழும் நாடக கலை நன்றி.